தேசிய வளர்ச்சிக்கு மாவட்ட அளவிலான சிறந்த தொழில்நுட்ப மேலாண்மை அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பல்வேறு அரசு நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். வளர்ந்து வரும் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையே தொடர்பு மிகவும் அவசியமானது என்று அவர் கூறினார். நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் இந்த ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டங்களில் ஒரே ரீதியிலான நிர்வாக முறை பின்பற்றப்படும் நிலையில் வளர்ச்சியில் மாநிலங்களுக்கு மாநிலம் வித்தியாசம் இருப்பதற்கு மக்கள் தொடர்பே காரணம் என்று அவர் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, மின்சாரம், தூய்மை இந்தியா திட்டங்களால் கடந்த 4 ஆண்டுகளில் வளர்ந்து வரும் மாவட்டங்கள் பயனடைந்துள்ளதை குறிப்பிட்ட பிரதமர் பல ஆண்டு கடின உழைப்பே இந்த மாவட்டங்களில் முன்னேற்றம் அடைந்து வருவதற்கு காரணம் என்று தெரிவித்தார். இம்மாவட்டங்களில் மக்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கு மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்த அவர் மாவட்ட ஒருங்கிணைப்பு மூலம் வளர்ந்து வரும் மாவட்டங்களிலும் சவால்களை கடந்து இலக்கை எட்ட முடியும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 100% வளர்ச்சி இலக்கை எட்டும் வகையில் இலக்கு அடிப்படையிலான செயல் திட்டம் வகுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதில் நாட்டில் அமைதியான புரட்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். पिछले 4 सालों में देश के लगभग हर आकांक्षी जिले में जनधन खातों में 4 से 5 गुना की वृद्धि हुई है। लगभग हर परिवार को शौचालय मिला है, हर गांव तक बिजली पहुंची है और बिजली सिर्फ गरीब के घर में नहीं पहुंची है बल्कि लोगों के जीवन में ऊर्जा का संचार हुआ है। देश की व्यवस्था पर इन क्षेत्रों के लोगों का भरोसा बढ़ा है।